மேற்குவங்க மாநிலம் பவானிபூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையோட முடிவில் மேற்குவங்க முதலமைச்சரும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான மம்தா பானர்ஜி மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு பவானிபூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னோட வாழ்த்த தெரிவிச்சிருக்காரு முதல்கட்ட வாக்கு இருந்தே முன்னிலை வகிப்பது மட்டுமில்லாமல் மொத்தமாக எண்ணப்பட்ட வாக்குகளில் அவர் மட்டுமே சுமார் எண்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்றிருக்காரு மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த மே மாதம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரியிடம் தோல்வி அடைஞ்சார் இந்த சூழலில் மம்தா பானர்ஜி முதல்வரா பதவியேற்று ஆறு மாதத்துக்குள்ள எம்எல்ஏவா பதவி ஏற்கனும் இல்லைன்னா முதல்வர் பதவியிலிருந்து இறங்கிட வேண்டிய நிலை தான் இருந்துச்சு இதனால மம்தா பானர்ஜி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வசதியா பவானிபூர் எம்எல்ஏவும் வேளாண் அமைச்சராக இருக்கும் சுபன் தீப் பத்யாயே தனது பதவியை ராஜினாமா பண்ணார் இதையடுத்து பவானிபூர் இடைத்தேர்தலில் மம்தா பானர்ஜி போட்டியிட்டார் பவானிபூர் தொகுதியில் பாஜக சார்பில் பிரியங்கா திப்ரேவால் களமிறக்கப்பட்டார் இதற்கு முன்னால இரண்டு முறை பவானிபூரில் போட்டியிட்டு மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கார் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி அங்க இடைத்தேர்தல் நடந்தது இதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது தேர்தல் ஆணைய தகவல் படி பாஜக வேட்பாளர் பிரியங்கா திப்ரிவாலைய விட ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகள் அதிகம் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு மம்தா பானர்ஜி இதே போல ஜங்கிப்பூர் மற்றும் சமஸ்கஞ்ச் தொகுதியிலுமே திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை பெற்றிருக்காங்க பாஜக வேட்பாளர் பிரியங்கா திப்ரவாலே இருபத்தாறாயிரத்தி முன்னூத்தி இருபது வாக்குகள் மட்டுமே பெற்று மம்தா பானர்ஜியிடம் மாபெரும் தோல்வி அடைஞ்சிருக்காரு மேற்குவங்க மாநிலத்துல பவானிபூர் தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரோட வீட்டுக்கு முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் திரண்டு கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டுமில்லாம பல்வேறு மாநில முதல்வர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் மம்தா பானர்ஜிக்கு தொடர்ந்து தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே மம்தா பானர்ஜி டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மம்தா பானர்ஜி அவங்க கிட்ட சவால் விட்டு பாஜக வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன்னு சொல்லி இருந்தாங்க என்னை எதிர்த்து யாரு நின்றாலுமே அவங்க மாபெரும் தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது சொல்லி காட்டுன மாதிரி இப்போ மாபெரும் வெற்றியடைந்து அடைந்து மேற்கு வங்க முதல்வரா தன்னோட சிங்க கர்ஜனைய தொடர போறாங்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிற மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுங்க